நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஸ் பிரச்சனை என்பது ஆண்களுக்கு மட்டுமே ஏற்படும் பிரச்சனை கிடையாது, இந்த பிரச்சனை பெண்களுக்கும் இருக்க தான் செய்கிறது. ஆனால் பெண்களுக்கு இருக்கும் இந்த செக்ஸ் பிரச்சனை குறித்து நாம் அதிகமாக பேசுவதில்லை. ஏன் பெண்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருப்பது தெரியாமல் இருக்கிறது? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதல்நிலை பாலியல் பிரச்சனை. இந்த நிலையில் பெண்களுக்கு பால் உணர்வு என்றே எண்ணமே இருக்காது. உடலுறவு ரீதியாக அவர்கள் நாட்டமும் இல்லாமல் இருப்பார்கள். இதனால் அவர்கள் உடலுறவில் ஈடுபடும் போது அதை அதிக அளவில் விரும்பவும் மாட்டார்கள். இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் செக்ஸ் பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பதுதான். 2, இரண்டாம் நிலை பாலியல் பிரச்சனை. பெண்களுக்கு ஏற்படும் மற்றொரு பாலியல் பிரச்சனை இது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட செக்ஸ் உணர்வு மாதிரியான போக போக உணர்வுகள் இருப்பதில்லை. இந்த பிரச்சனை பொதுவாக உறவுகளில் சிக்கல், களைப்பு, முன்னர் ஏற்பட்ட செக்ஸ் அனுபவங்கள் இவற்றால் இந்த பிரச்சனை கூட ஏற்படுகிறது. 3, குறைந்த மகிழ்ச்சி. குறைவான பாலுறவு தூண்டல், குறைவான செக்ஸ் உணர்வால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பெண்களின் அந்தரங்க பகுதியில் ஏற்படும் இரத்த ஓட்டம் தடை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதனால் அவர்களால் இன்பமாக உடலுறவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது பொதுவாக இரத்த பாதிப்பு, அந்தரங்க பகுதிகளில் உள்ள நரம்புகள் பாதிப்பால் இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறதாம். 4, காயங்கள். சில பேருக்கு செக்ஸில் ஏற்பட்ட காயங்களால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இது எளிதாக பெண்களின் மனநிலையை பாதித்து விடுகிறது. இதற்கு சைக்கோ செக்ஷுவல் தெரப்பி மூலம் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம், மேலும் உடலுறவு சார்ந்த பயங்களையும் போக்கலாம். 5, பாலியல் இயலின்மை. அதாவது பாலியல் இயல்பின்மையும் பெண்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனை பொதுவாக டயாபெட்டிஸ், மன அழுத்தம், ஹார்மோன் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, களைப்பு போன்றவற்றால் ஏற்படுகிறது. இது ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி தீர்வு காணலாம். 6, விருப்பமின்மை. பெண்களுக்கு செக்ஸின் விருப்பம் இல்லாமல் இருப்பதற்கு டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன் குறைவு காரணமாக அமைகிறது. இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன் கர்ப்பப்பை மற்றும் அட்ரினல் சுரப்பியில் சுரக்கிறது. இது நேரடியாக பெண்களுக்கு செக்ஸின் நாட்டத்தையும் குறைக்கிறது. அதிக டெஸ்டோஸ்டெரோன் இருக்கும் பெண்கள் செக்ஸில் நாட்டம் உடையவர்களாகவும், குறைந்த டெஸ்டோஸ்டெரோன் உள்ளவர்கள் செக்ஸில் நாட்டம் இல்லாமலும் இருக்கிறார்கள். 7, டிஸ்பெரூனியா, அதாவது வலி மிகுந்த புணர்ச்சி. பெண்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் மற்றொரு பிரச்சனை உடலுறவின் போது வலி ஏற்படுவது. இந்த பிரச்சனை பொதுவாக மாதவிடாய் காலங்களில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையும் போது, யோனி பகுதி வறண்டு போகும் போது அதிகமான வலியை ஏற்படுத்துகிறது. 8, வெனிஜிமெஸ். இது பெண்களுக்கு ஏற்படும் மற்றொரு செக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகும். யோனி பகுதியை சுற்றியுள்ள தசைகளுக்கு வெஜினிமஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது உடலில் ஈடுபடும் போது வலிகளை உண்டாக்குமாம். 9, கர்ப்ப கால பயம். சில பெண்கள் தேவையற்ற கருத்தரிப்பு நிகழ்ந்து விடுமோ என்று செக்ஸ் குறித்து பயப்படுவார்கள். அதுவும் பெண்களுக்கு செக்ஸ் குறித்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் முடியுங்கன்னா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. 3.